ஆச்சு இவருக்கு? இவன் மொடா குடிகாரம் போல இருக்கானே. என்னண்ணே நீங்க இங்க? என் மனசு சரியில்லை. என்னண்ணே உன் பிரச்சனை? என் மனசு சரியில்லை. ஒன்னா ரெண்டா? ஒன்னா ரெண்டா என்ன சொல்ல வரீங்கண்ணே? எந்த பிரச்சனையும் சொல்றது? என் மனசு சரியில்லைப்பா. என்ன பிரச்சனைண்ண? எதுவா இருந்தாலும் சொல்லுண்ணே. பிரச்சனையாடா, என் ஒய்ஃபை பத்தி சொல்றேன். அவ எல்லாரோட என்ன சம்மதப்படுத்தி சந்தேகப்படுறடா. அந்த பிரச்சனை தான் எல்லாரும் தெரியுமே. இப்ப வர வர அவளுக்கு என் மேல சந்தேகம் அதிகமா இருக்குதுரா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுரா. நாங்க மட்டும் என்ன தைரியமா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கே சந்திர கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் வந்த உடனே சந்தேகப்பட்டு தான் இருக்க போறா. சும்மா இருனே. அன்னைக்கு பாத்ரூம்ல தாலி தூங்குச்சே, அது எதுக்கு தெரியுமா? சந்து என்ன மன்னிச்சிருடா, நீ மீனாவை ஃபாலோ பண்ண சொன்ன. அத என் ஒய்ஃப் பார்த்துட்டா. அவ மீனாவை என்னோட நினைச்சு கேவலமா பேசுறடா. கதை எங்க இடிக்குது அண்ணே? பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல வாணே. மெதுவா என்ன அப்படியே பிடிச்சிக்கிட்டு பாத்து. நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறேன்ல. ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க வேற நான் வேறையா? இனிமே இப்படி பேசாதீங்க. உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டவல் கொண்டு வரேன். அம்மா சந்திர, அது கூட நல்லதுக்கு தான். சுமதி எனக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவ என் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சிக்க முடியுது. எதைத்தான் நம்புறது? பொண்ணுங்க அன்பாவும் இருக்காங்க, ராட்சசியாவும் இருக்காங்க. என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? என்ன சந்திர யோசிக்கிற? இன்னும் இல்லைண்ணே, அதிகமாக குடிக்காதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இனிமே என் மனைவி பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். குடிக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சந்துரு, ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. நம்ம குரூப்பில் உனக்கு தானே நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு. சரக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்கடா. அதுக்கு என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? இந்த நல்ல நேரத்தில் குண்டுமணி மட்டும் இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ என்ன, நம்ம குண்டுமணி தானே? மெயில் அடிச்சா அடுத்த பிளைட்ல வந்து இறங்கிடுறேன். இங்க பாருறா, வர வர பிச்சைக்காரன் வந்து நம்மள மாப்பிள்ளனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். டேய் போடா. என்ன தெரியலடா உங்களுக்கு? டேய் இது நம்ம குண்டுமணிடா. ஆமாடா நம்ம குண்டுமணி. டேய் என்னடா ஆச்சு? டேய் இங்கிருந்து போகும்போது செக்க செவேர்னு அழகா இருந்தியாடா, ஆனா இப்ப அதை விட அழகா இருக்கியாடா. ஆமா, நீ அமெரிக்கா போனியா இல்ல ஆப்பிரிக்கா போனியா? அமெரிக்கா போறா, ஆப்பிரிக்கா போறா. எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அமெரிக்கா வரி போச்சாங்கல்ல. ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் வண்டியில போய் ஏறி சட்டை கழட்டி போட்டு உட்கார்ந்தேன். குளிச்சு பார்த்தா தெரிஞ்சு கேரளாவுக்கு அடிபாடு அப்புறம் வண்டியில அனுப்பிட்டாங்கடா. ஏத்தி அனுப்பிச்சிருக்கேன். டேய் சந்துரு, அப்படிலாம் சொல்லாதடா. இவன் உருவத்துக்கு அந்த வண்டியில இல்ல, அந்த வண்டியிலேயே ஏத்தி அனுப்பிச்சிருக்கணும். கரெக்டா சொல்லிருக்கீங்க. அவர் இல்லையாக்கா? வாடி என் சக்கலத்தி, அவர் ஒரு நாள் வரலன்னா வீட்டுக்கே.